ஊர் பொதுமக்கள் சார் ஐயப்பன் மக்கள் சார் கொண்டாடுறது மரியாதை. என்னுடைய தலையை ஒரு சுக்குகளாக வடிக்காது, ஆயிரத்தெட்டு சுக்குகளாக வடிக்க வேண்டும். ஆயிரத்தெட்டு சுக்குகளாக வடிச்சா அந்த உலகத்துல என் கழகம் கிடைக்கலனா ஆயிரத்தெட்டு சுக்குகள் வடிக்கும். என் தலை வடிக்கும் கழகம் கிடைக்கலனா, அப்படியே கழகம் கிடைக்காம ஒருவேளை என் தலை வடிச்சுன்னா ஆயிரத்தெட்டு நாள்தான் அந்த உலகத்துல அவதரிப்பா. உலகம் தாங்கம்மா அப்பட்டு வணங்கும் கணபதி விளங்கி கனகத்தை ஏற்படுத்துவோம் நாராயணா. பொன்னாடை ஊற்றி கௌரவித்து மாபெரும் கிராம பொதுமக்களுக்கு என்னோட சர்வம் நான் சார்ந்து கலை குடும்பத்தினர் சார்பாகவும் என்னுடைய நன்றியும் நன்றி இருந்து வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கலைப்பணியை தொடர்கிறேன். நன்றி வணக்கம்.
Thank you.
கடவுளை தன்னால யாருமே தாக்கல கிடையாது. ஆனால் ஒரு மனிதன் கடவுள் இருக்கின்றான் அப்படிங்கிறவருக்கு இருக்க இல்ல அப்படிங்கிறவருக்கு இல்லாம தான் போறாங்க. கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற சொன்ன நம்ம கஷ்டப்பட்டு இருக்கும் போது யாராவது ஒருத்தர் வந்து உதவி பண்ணார்னா அந்த உதவி கடவுள் வாயிலுக்கு வர வார்த்தை என்ன தெரியுமா, நான் கஷ்டப்பட்டு இருக்கும் போது கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தலையா. அப்ப கடவுள் மனுஷன் எங்க பாக்குறா, மற்றவருடைய மனிதனுடைய உருவத்திலே பார்க்கின்றார். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணம் பெற்றெடுத்த தாய், என்னையும் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து இவனும் பேரும் புகழும் வாங்குவதற்கு காரணமாக உள்ளவர் என்னை பெற்றெடுத்த தாய், அவளையே உலகத்தின் முதல் கண் கண்ட தெய்வம். கடவுள் கடவுள் என்ன பேர் பேசுறவன், ஏழு மலை ஏறி ஏழு மணி நான் பார்க்க போறோம், நான் தான் ஏழு மணி ஏறி யாருக்காவது காட்சி கொடுத்துருக்காரா, 700 படிக்கட்டுகள் ஏறி நான் வருஷ வருஷம் பாத யாத்திரை எப்ப பழனிகளை முருகனை பார்க்க போறேன், நான் தான் முருகன் யாருக்காவது காட்சி கொடுக்குறாரா, கிடையாது. உண்மையாக நேரடியாக ஒவ்வொரு மனிதனும் பெற்றனுடைய பெற்றெடுத்த தாயினுடைய வடிவத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் தாயை யாரும் கண்டு கொள்வதில்லை. என்னையும் பெற்றெடுத்தவள், என்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவள், என்னை பெற்றெடுத்த கடவுள், என்னுடைய தாய்க்கு முதல் பெருமை. 10 மாசம் என்னை சுமந்து பெற்றெடுத்த தாயிலே முதல் பெருமையை வணங்கிவிட்டு பிறகு வந்த கழகத்தை தொடங்கலாம். நாராயண சிறுவாரி சேர்த்து வச்சிரு
திருநீரும் சும்மா Yeah.
சாமத்தில் இருக்கு சங்கரி
பிரியும். முன்னாள் இவருக்கும் பின்னாள் இருக்கும் முன்பாக நாவலுடைய கழகம் நன்மையே முடி முன்பாக அப்படிப்பட்ட கழகத்தை நன்மையாகவே நிறைவடி வைக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே உள்ளே இருக்கின்றார்கள் ஆடவர்கள் ஆடவர்களை சந்திக்க வேண்டிய நேர்காலம் வந்துவிட்டது. சந்திப்பதற்கு முன்பாக நாவலுடைய கழகத்தை எவ்வாறு தொடங்க வேண்டும் என நினைத்தால் முதலில் நாவலுடைய வாழ்க்கையை கூற வேண்டும். நாரவர் உள்ளுக்குள் சக்கரவர்த்தி என்ற காரணத்தினாலே நாரவருடைய பெருமையை கூறிவிட்ட பிறகு தந்த கழகத்தை தொடங்கலாம். நாராயணா ஆடிப்பாற்றில் நம்மையே வரந்தாள் ஆடிப்பாற்றில் நம்மையே வரந்தாள் ஆலைகள் என்னாகும் அடிமேல் அறிவிழந்தால் மனிதனிவன் நின்று புண்ணாகும் பரம் துன்பம் ஏற்க முடியாது என்றே எவராலும் சொல்ல முடியாது கூடா வருவதையெல்லாம் ஏற்றுக்கொள் Thank you.